நோய் எதிர்ப்பு சக்தி யூனிட்டி வித் ஐ இஸ் தி நீங்க நோயுற்று பரிதாபமா பயத்துக்கு ஆட்பட்டு சாகரவரா உங்களை மாத்துவது மகந்ததா? அப்படியே அந்த நோய் இருந்தாலும் நோயை கலகிறானுக்கு நான் பிறந்தவனே கிடையாதுடான்னு ஆன்ம ஞானமா இருக்கிறதும் அகந்ததான், பண்ணக்கூடியதும் அகந்ததான். எது வந்து உங்களை பந்தப்படுத்துதோ அது கிட்ட எல்லா விடையும் இருக்கு, உடம்புக்கு கூட உயிருக்கு கூட. ஏன்னா உயிர்லயே நீங்க பிறந்தவர் இல்ல, அது ஞானம் அப்படின்னா. இப்ப இவங்க சொல்ற உபாயம் பிரகாரம் இப்ப உங்களுக்கு அவங்க கணவர் இருந்துட்டு போன இடம் அது அப்படி அப்படின்னு தோணும்போது அதை ஒத்து பார்க்கும்போது அந்த பயம் போகுது இல்லையா? அதே மாதிரி அதை எங்க ஒத்து பாக்குறாங்க? வெளில ஒத்து பாக்குற, வெளில ஒத்து பாக்குறதா உடம்புல இருக்கிறதா நினைக்கிறதுனால அது வருது. இத விசாரம் வந்து உள்ள ஒத்து பாக்குறது. எக்ஸாக்ட்லி வெளியே வந்து எந்த பில்டிங்லயும் இருக்கலாம், பிரேதத்தோடய வசிக்கலாம். ஐயன்னா தீரம் இல்ல, தீரம் இல்லை, தீரம் இல்லை. அனுபவிக்க வச்சிரும் அப்புறம் வந்து சர்வசாதாரணமா ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலேன்னு ஆயிடும். ஏன்னா உயிரே கடந்துருவீங்க. ஆன்ம ஞானின்றவர் என்னங்க, அவர் வந்து சாகரத்துக்கு இந்த மிச்சமா ஒண்ணுத்தையுமே எஞ்ச விட மாட்டார், மிஞ்ச விட மாட்டார். உடம்புலயும் சரி, எண்ணங்கள்லயும் சரி, உணர்ச்சிகள்லயும் சரி, பாவத்திலையும் சரி, ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாரு. அதாவது என்ன, இதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் இருந்தாகணும், கரெக்டா? அதுதானே நனவு நில வாழ்க்கை. செல்லு வந்து இறந்தாகணும், அது நனவு நிலையில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பூமியை சுத்திக்கிட்டே இருக்கு, போன நொடிக்கு சாகர மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய மனசனோட கணக்கு. சோ இந்த மாதிரி எல்லா கணக்கும், மனசு, புத்தி, உணர்ச்சி, உடம்பு, பௌதிக உலகம், பிரபஞ்சம், அனைத்து கருத்துக்கள், சித்தாந்தங்கள், மதங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட முடிவுக்கு வருவதுதான் ஆன்ம ஞானம். அதனால பிறந்ததுன்னு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அத்தனையினுடைய இன்மையை நேரடியா உணர்றது பேரு ஆன்ம ஞானம். அவர் ஏன் போயிட்டாரு? அவர் அவருன்றவர் யாரு, உங்களுடைய நான் யாரு, ரெண்டுமே வேற இல்ல. அதை நீங்க விசாரிக்காதனால அவர் போனவராகவும் நீங்க இருக்கிற, நீங்க இருக்கிறவரே இல்ல, அவர் போனவரும் இல்ல. இன்னும் ரெண்டு பேருமே பிறக்கா பிறவாதவர்கள். இதுதான் அடிப்படை உண்மை. இதை அறிவிப்பது வந்து உள் விசாரம். சும்மா அந்த இடத்துல எண்ணா இருக்கிற இடத்துல இப்ப ஒரு வெறுமைன்னு சொன்னார் இல்லைங்களா, வெறுமைன்னு வந்ததோட ஏன் பேசுற, ஏன் நினைக்கிற வெறுமை, வெறுமைன்னு ஏன் போடுற அந்த வார்த்தையை கூட? ஆமா, ஏன் வார்த்தையை கூட உனக்கு என்னத்துக்கு, உனக்கு உனக்கு நீ எதுக்கு வந்து உங்க மனத்தை அலோவ் பண்ணி அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அது வழியா தான் என் முகத்தை பாப்பேன்ற மாதிரி பாக்குறீங்க? நேரடியாக நீங்களே சொல்லுவோம். அவர் ஒரே ஒன்னும் சொல்லிட்டு சொன்னாரு, எனக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகாது, என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது, எதுக்கும் ஆகாது. அந்த கான்பிடன்ஸ் எப்படி வந்தது? என்ன தான் அப்படி சகஜமாவும் இருக்கு. ஆனா அவருக்கு அவர் ஏதோ சாதகத்துக்கு முற்படும் பொழுது மொத்தம் என்ன ஆகுது, என்னடாது இந்த வெறுமை ஏண்டா வருது அப்படின்னு வெறுமையை க்வெஸ்சன் பண்றாரு. புரியுதுங்களா? அவர் தனியா எந்த விதத்துலயும் தனியா விடும் கிடையாது. பெருமா தம்பிக்கு வந்து தனியா விடுங்கல, அங்க கரைஞ்சு கிடக்கீங்க. புரியுதா? அண்ணனான சதாசிவமாக நீங்க இல்ல, எது தனிமை இல்ல, அது ஏகாந்த தன்னு பேரு, ஏக அந்தம். ஏகாந்தம்னா என்ன, எல்லாமாக இருக்கும் ஒரு பூரண பொருள், அது தனிமை கிடையாது. உள் விசாரம் பண்ணும்போது வருவது சித்திப்பது கைவல்யம்னு வாங்க.